ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போக்கெமான் எக்ஸ்வைசி எபிசோட் நம்பர் 18. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுப்பலாம். இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கெட்டவனுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம செல் அதாவது செல்லுன்றத விட நம்ம குஷின்னு வச்சுக்கலாங்களா, குஷியோட ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குங்க. இதுக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்கா, இதை வச்சு மகா எவால்யூஷன் பண்ண முடியுமா, ஐயா மகாவில் மெகா ஓகேங்களா, மெகா எவால்யூஷன் பண்ண முடியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நேரத்தில் இங்கே வந்து குஷிக்கு அதை அப்படியே உணர்ந்துங்க. அதாவது அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே தெரியுது, ஆனால் அதையெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம பாணி வந்து குஷியை கையில் வச்சுக்கிட்டு, குஷி ஜாலியாக இருக்கியா, இதெல்லாம் சுற்றிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. எங்களா போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள இது ஒரு ஜென்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, வைர கண்காட்சி நடக்குது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒன்று, வைர கண்காட்சியாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு. எல்லாருமே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போக ஆரம்பித்த உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் போகலாம், ஏ ஜாலி வைரத்தை பார்க்க போகிறோம், உண்மையான வைரத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த நேரத்தில் யாரும் அங்கே இருக்க வைரத்தை வந்து லாக்கை வந்து கழட்டி திருட போகிறாங்க, திருடிட்டாங்க. அந்த நேரத்தில் சைரனாக அடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு இந்த அளவுக்கு சைரன் அடிக்குது, ஏதோ ஆபத்தோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போலீஸ் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் உள்ளே போனோடனே லாக்கு இருக்குந்த இருந்தபடியே இருக்குது, ஆனால் அங்கே இருந்த வைரத்தை அளக்கணும். அந்த நேரத்தில் அங்கே மேலே ஒருத்தர் நின்றுட்டு இந்த பக்கம் தூக்கி போடுறான், ஐ ஆம் த தீஃப் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு, மாஸ்டர் தீப் அப்படின்னு சொல்லி இவனை சொல்லுவாங்க. இவன் எந்த மாதிரி பூட்டாக இருந்தாலும் திறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவனுடைய ஃபோட்டோவையும் போட்டுட்டு போகிறான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு பைனக்கால் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்குங்க. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையோ ஐயோன்னு. அந்த இடத்துல ஈடின்னு ஒருத்தர் வர்றாரு. ஈடி வந்து என்னென்னா, இவர் வந்து கீ அதாவது லாக் திறக்கிறதுலாம், லாக் இந்த ஊரில் இருக்க எல்லா லாக்கு எல்லாத்தையுமே செஞ்சு வர இவர் தான் லாக் திறக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஓகேங்களா. அதாவது எதனா மாட்டிக்கிச்சு அப்படின்னா இதை பார்த்துட்டு உடனே அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல லாக் திறக்கக்கூடிய, என்ன மாதிரி லாக் திறக்கக்கூடிய ஒருத்தனால தான் இதை திறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் டீம் கிட்ட அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ நினைக்கிறான், ரொம்ப காலத்துக்கு முன்னே நானும் ஒரு பையனும் நானும் ஒரு பையனும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு என்னடா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாணி எல்லாருமே இது பண்ணுறாங்க. சரி சரி போயிட்டு நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த நேரத்தில் வந்து பயணக்கால் என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்த பயணக்கால் நம்ம பாணி மேலே வந்து உக்காந்துக்குது. பயணக்கால் எப்பவுமே வந்து ஏதாவது அந்த அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஓடு மாதிரி இருக்கும், அதில் வந்து ரெண்டு காய்கள் இருக்கும், அந்த ரெண்டு கையில் ஒரு கை உக்காந்துக்கும். அதுக்கு எதுக்குன்னா ஒரு கை இருந்துக்கிட்டே இருக்கணும், அதாவது எங்கே எது மாதிரிலாம் வந்து உக்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணக்கால் வந்து கீறி விட்டு எல்லாருமே சேரன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். எதுவும் ஐயோ என் மேலே இருந்து போக மாட்டேங்குது, ஐயோ என் மேலே இருந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாணி வந்து கதற கதன் கதறோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஈடி வந்துடுறாரு. ஈடி வந்த உடனே என்னாச்சு யாராச்சு எது இந்த பையனை எங்கேருந்து கட்சி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு எம்மா கொஞ்ச நாள் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஈடி வந்து என்ன பண்ணுறான்னா, சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறான். அப்போ சொன்னாலுங்க ஒரு காலத்துக்கு முன்னாடினே, அப்போ வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு பையனுக்கு வந்து பையன் இந்த லாக்கெல்லாம் திறக்கிறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஓகேங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு பயணக்கால் இருந்துச்சு. அது வந்து ரெண்டு இருந்துச்சு, அதில் ஒன்று எங்கிட்டையும் ஒன்று அவங்ககிட்டயும் இருந்துச்சு. ஒன்று வந்து அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும், ஒன்று எங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ அவன் தான் திருடுனா மாதிரி இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்ல, என்ன அதுக்கான காரணம் என்ன எங்கே அவன் அப்படி இப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் தெரியாது போட்டா அப்படின்ற மாதிரி அது மூஞ்சியை திருப்பியோ, சரி ஒழுங்காக சொல்லிவிடு அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து லக்கி ஓகேங்களா, லாக்கி ஓகேங்களா, அந்த பையன் பேர் லாக்கி, நல்லா கேன வச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் தூண்டிட்டுருக்காங்க. சரி அந்த அவன் எப்போனா அவன் ரொம்ப நாளைக்கு இந்த லாக்கி வந்து இங்கே தின்னுட்டு, ஓ நீ எனக்கு நீ ஃப்ரெண்டு, நான் உனக்கு நீ ஃப்ரெண்டு, ரெண்டு பேருக்கு யாரும் இல்லை, நீ யாருமே நமக்கு ரெண்டு பேருக்கு துணை இல்லை, அடுத்து வந்து வேறு எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக நம்ம மாஸ்டருக்கு வந்து நம்ம தான் பெரிய ஒரு லாக்கை வந்து திறக்கக்கூடிய மாஸ்டர் அப்படின்றத வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் திருடவே ஆரம்பிச்சிருப்பான். அதாவது இவனை ஏதோ ஒன்று சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்ருப்பாங்க, அதாவது லாக்கியை வந்து ஏதோ ஒன்று கோபத்தில் திட்டிருப்பான். அதை நினச்சிக்கிட்டு இவன் எப்படியாவது நம்ம மாஸ்டரை விட பெரிய மாஸ்டர் ஆகணும் லாக் திறக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் திருட ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனக்கால் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சரி ஃபைனக்கால் வந்து மேலே உட்காந்துக்கா, இது பாடி மேலே உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு. வேறு எங்கே பயணக்கால் வேறு எங்கே பயணக்கால் இருக்கோ அதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போகிறாங்க, இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது போக்கிமான் சென்டர் கிட்ட தான் இருக்குது, போகலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா போக்கிமான் சென்டரில் திடீர்னு நம்ம லாக்கியை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. யாருன்னா நம்ம
தீம் ராக்கெட்டு ஒழுங்காக இந்த போக்கிமான் சென்டருடைய கீயை வந்து தந்துடு, இந்த லாக்கை தந்துடு, நாங்கள் வந்து இதில் இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் திருடிட்டு போனோம் அப்படி இப்படின்னு சொல்ல, நான் முடியாது என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லை நீங்கள் திறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்படுத்துவாங்க. அதே போல் பயணக்கள் வந்து நம்ம மேத்தப்பு தம்மான அடிக்க அடின்னு அடிக்கோ அடித்து உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜெனியும் இந்த பக்கம் நம்ம இது எல்லாருமே வருவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ இவனை தாக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போக்கிமான் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த போக்கிமான் சென்டரில் இருக்க எல்லாத்தையும் வந்து அடித்து விட்ருவாங்க. அதனால் அங்கேருந்து எல்லாமே மாட்டிக்கும். அந்த நேரத்தில் நம்ம போக்கிமான்ஸ் எல்லாமே அந்த சென்டரில் மாட்டிக்கும், இவனும் மாட்டிக்கிறான். இந்த பக்கம் ஐயோ ஏதோ ஆபத்து போல் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு ஏறியில் இது எல்லாம் வரும். இந்த பக்கம் ஃபைனல் காலு லாக்கி எல்லாருமே வந்து உள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. எங்கடா நம்ம போக்கிமான் சென்டருக்குள்ளவே மாட்டிக்குவாங்க. சரி திறந்துட்டாங்க, ஏன்னா இப்போ பார்த்துட்டோன்னே இவங்க நம்ம ஹீரோஸ் எல்லாமே பார்த்துருவாங்க, என்னடா போக்கிமான் சென்டர் இப்படி தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இங்கே வந்து வெளியே வந்து இவங்க என்ன பண்ணுவோன்னா உள்ளே மாட்டிக்கிட்டுருவாங்க. எப்படியே பண்ணுறாங்க சானா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லாக் வந்து திறந்ததாக இருக்குது. இப்போ ஏதோ போக்கிமான் பால்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, போக்கிமான்லாம் இறந்துடும் அப்படின்னு உடனே நம்ம லாகி வந்து என்ன பண்ணுவோம், நான் எப்படியாவது அந்த போக்கிமான்ஸை வந்து காப்பாற்றியாக்கணும், எனக்கு போக்கிமான்ஸை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா இவன் உள்ளே போக ஆரம்பிப்பான். இருடா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷ் என்ன பண்ணுவோன்னா அவனுடைய போக்கிமான வச்சு வந்து ரஷன் சுருக்கன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பயங்கரமாக ரஷன் சுருக்கனை வாட்டர் சுருக்கனை யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தின்னுட்டு உள்ளே திறக்க ஆரம்பிப்பாங்க. திறக்க ஆரம்பித்த உடனே திறந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பயணக்களை வச்சு எல்லாம் அட்டாக்கெல்லாம் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் இதுவெல்லாம் திறந்து டோர்டெல்லாம் திறந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த ஈட்னால என்ன ஆகுனா திரும்பவும் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகணும்னா ஐயோ இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதுனாங்க என்னை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திறக்க முடியாது. இங்கேயும் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஈடி வந்து நினச்சிருப்பான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த பக்கம் இங்கே வந்துட்டு இருக்க நேரத்தில் ஈடிக்கு ஒரு யோசனை, நம்மளே எப்படியாவது திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம பாணி தான் போயிட்டு ஈடியை வந்து கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்து பயணக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த பயணக்காலுக்கு இன்னொரு ஓனர் வந்து அங்கே தான் இருக்கா உங்களுடைய டிசிசியை அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவனையா நான் காப்பாற்றணும் அப்படின்னு அப்படின்னு அங்கே வந்து வேகப்பட்ட போக்கிமான்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவன் போனான். நீங்கள் அவன் உயிரை கூட காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஈகோலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டவே சரின்னு சொல்லிட்டு லக்கி நீங்கள் தான் இருக்கான்னு தெரியும் ஒழுங்காக வந்து இது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த லாக்கை திறக்க போகிறாங்க. ஏன்னா இது ஒரு மிஸ்ட்ரியான லாக்கு, வெளியே அந்த திறந்தலாம் ஆனால் உள்ள அந்த திரும்ப திறக்க முடியாது. அதனால் அதுக்கு வந்து ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பக்கம் கம்பியை விடு நான் அந்த பக்கம் கம்பியை விட பயணக்கால் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ண உடனே சரி திறந்துரு திறந்துரு எப்படியாவது போக்கிமான்ஸை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பித்தோடனே சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஏ திறந்துடா சாரி மாஸ்டர் நான் உங்களுக்கு என்னுடைய டேலண்ட்டை புரிய வைக்கணும் தான் திருடனாகவே மாறினேன் அப்படின்னு உடனே சரி சரி நீ இப்போ தான் திருந்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ எல்லாம் வெத்து வேஸ்ட்டு எந்த ஒரு லாக்கி லாக்கே திறக்கத்துக்கு வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்களா, அதனால தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்ல அதெல்லாம் சும்மா சொல்கிறதா, அதை நினச்சிக்கிட்டு நீ வெளியே போயிட்டு திருடலாமா, நான் எப்போவுமே உன்னை ஒரு சிசியனாகவும் என் மகனாகவும் தான் நினச்சேன் அப்படின்னு உடனே நான் ஆஃபீஸர் ஜேனியை வந்து வா அவனை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு உடனே நம்ம ஈடி வந்து என்ன சொல்லுவேன்னா அவன் தண்டனை காலம் முடிஞ்சு வரட்டும் ஒரு புது மனுஷனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனே ஈடி சொல்லியிருப்பான் ஜெனிக்கிட்ட. சரின்னு சொல்லி இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கலாம். பாய்.